ஸ்பைசி சிக்கன் 65 மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் குருபூசைகளை நடத்தலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. எரிவாயு குழாய் திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்தும்படி கெயில் நிறுவனத்திடம் நடுவண் அரசு அறிவுறுத்த மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை. ஏற்காடு தொகுதியில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அதிமுகவினர் சுமையுந்தில் கொண்டு வந்த வேட்டி சேலைகள் பறிமுதல். இருப்பு பாதையில் உருண்டு விழுந்த பாறைகளை அகற்றும் பணிக்காக உதகை மலை தொடர்வண்டி 10 நாட்களுக்கு ரத்து. நடுவண் அரசின் கீழ் இயங்கும் மின் நிலையங்களில் உற்பத்தியை அதிகரிக்க வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம். மதுரையில் மாணவன் கடத்தப்பட்டது தொடர்பாக புதுக்கோட்டை அருகே பிரபு என்பவர் கைது. மின்வெட்டு காரணமாக திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் சிலை தயாரிக்கும் பணிகள் பாதிப்பு. ஆத்தூர் அருகே சரக்குந்தும் மகிழுந்தும் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. தூத்துக்குடியில் கைபேசி கடையின் பூட்டை உடைத்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை. வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. ஆச்சி சிக்கன் 65 மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப்.